பொதுவாக பொது கழிவறைகள் எப்படி இருக்கும் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். வேறு வழியே இன்றி இயற்கை உபாதைகளை கழிக்க பொது கழிவறைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்தால் இருக்கும் மொத்த நோய் கிருமிகளும் நம்மை குத்தகைக்கு எடுத்துக்கொள்ளும். பொது கழிப்பிடங்களுக்கு மூக்கை பிடித்து கொண்டு செல்லும் நிலையில் மூக்கின் மீது விரல் வைக்கும் அளவிற்கு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறது கீழவேளூர் பேரூராட்சி கட்டண பொது கழிவறை. அப்படி என்ன சிறப்பு என்று கேட்கிறீர்களா? நாகை மாவட்டம் கீழவேளூர் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பொது கட்டண கழிவறையில் பல்வேறு சர்வதேச தரத்தில் அதிநவீன வசதிகள் உள்ளன. மத்திய அரசின் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் டாய்லெட் 2.0 போட்டிக்காக பொதுமக்களின் பங்களிப்புடன் இந்த கலர்ஃபுல் கழிவறையை கட்டியுள்ளது கீழையூர் முதல்நிலை பேரூராட்சி நிர்வாகம். ஆண்கள் பெண்களுக்கு மட்டுமின்றி திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் இங்கு கழிவறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. கழிவறைகளில் டைல்ஸ் அமைக்கப்பட்டு மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. கழிவறைக்கு வெளியே கை கழுவும் வாஷ்பேஷன் மற்றும் கை கழுவுவதற்கு தேவையான திரவமும் வைக்கப்பட்டுள்ளது. வெளியூர் பயணிகள் வசதிக்காக குளியல் அறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி பெண்களுக்கு தேவையான நாப்கின் வழங்கும் இயந்திரமும் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குளியல் சோப்பு, பேஸ்ட், பிரஷ், வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவையும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. பொருட்களை பெற குறைகளை தெரிவிக்க QR கோடு என அனைத்தும் டிஜிட்டல் மயமாக உள்ளது. கீழையூர் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த கழிவறையை பயணிகள், கல்லூரி மாணவ மாணவியர், பணிக்கு செல்வோர், திருநங்கைகள் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி மகிழ்ச்சியுடன் செல்கின்றனர். வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ செல்லும் போதும் அப்படியே விட்டு செல்லுங்கள் என்ற வாசகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இதுபோன்ற கழிவறையை மாவட்டந்தோறும் மக்கள் கூடும் இடங்களில் அமைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அதே நேரம் அரசு கொண்டு வரும் இதுபோன்ற நல்ல திட்டங்களை முறையாக பயன்படுத்தி அதனை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது. டாய்லெட் 2.0 போட்டியில் பரிசு பெறுவது என்பதெல்லாம் தாண்டி மக்களின் சுகாதாரம் மட்டுமே எங்களின் லட்சியம் என்று கூறும் கீழ்வேளூர் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் மூர்த்தி.